நல்லா இருந்தது மூவி. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்டோட மூவி இது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க இந்த மூவியில். ஃபுல்லாகவே வந்துட்டு யூனோ லைக் நல்லா வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். எனக்கு இப்போ திருப்பியும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்கல. ஸோ மியூசிக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. புரியல அந்த கதைக்கு பொருத்தமான டைட்டில் ஆக்சுவலி. ஸோ யா நீங்கள் பாருங்களேன், ஏன்னா அந்த ஒன் லைன் லைட்டாக சொன்னாலுமே ரிவீல் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்து பாருங்கள், படம் பாருங்கள். கண்டிப்பாக அது ஒன் டைம் வாட்சபிள்லாம் இல்லை. இட்ஸ் நாட் பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டோட மூவின்றக்காக சொல்ல, ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் வந்து பார்த்தா தான் எல்லோரும் கரெக்டாக சொல்ல முடியும். சூப்பர், வி ஆல் என்ஜாய்டு. படத்தில் பருந்தாகுது ஊர்குருவி தான் ஃபிலிமோட நேம். எல்லாருக்கும் ஒரு நாள் வரும், அந்த நாளில் யார் சப்போர்ட் பண்ணால் இருக்கும் இருக்காது எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு யாராவது யாராவது த்ரூ ஒரு ஒரு இடத்துல எடுத்த முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். பாருங்கள் எல்லோரும், எல்லோரும் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. யா ஓகே சாரி, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஃபாஸ்ட் மூவிங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்டு எல்லாமே பார்க்கலாம், நல்லா ஜாலியான ஒரு மூவி தான். அண்டு த்ரில்லர் மூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது படத்தில். ஓகேங்களா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன இது தான், சின்ன சின்ன சண்டை, அதனால் நடக்கிற ப்ராப்ளம் தான். சொல்ல வந்த விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. கிறிஸ்பாக ரன் டைமில் முடிச்சிருக்காங்க படத்தை, நீட்டாக இருக்குது படம். படத்துக்கு சம்மந்தம் இருக்குது ப்ரோ, நீங்கள் பார்த்து என்ன தெரியும், இது மாதிரி சொன்னால் ரிவீல் ஆயிரும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது, அதனால் நான் இப்போ சொன்னால் ரிவீல் ஆயிரும். ஆ கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த எதை வேஸ்ட் பண்ணால் ஒருத்தர் உள்ளே மாட்டிக்கிறாருச்சு, அது எப்படி வெளியே வராருன்னு தான் கதை. மேதமானில் இருப்பார்ல, அவர் உள்ளே காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாரு, அவர் எப்படி வெளியே வராங்கன்னு தான் கதை. ஹீரோ காப்பாற்றுறாரு, சுற்றி ஆளுங்க இருக்காங்க. சர்வைவல் த்ரில்லர், மலையாளத்தில் நிறைய படம் இது மாதிரி வந்திருக்கலாம், அந்த மாதிரி டிப்பிக்கல் த்ரில்லர் நல்லாயிருக்கு. போயிட்டு இருக்க படம். ஸோ யாருமே வந்து போர் அடிச்ச மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்ல, அவங்களுக்கு திருப்தியான ஒரு படமாக இருக்குது. அதான் அந்த பின் ஆஃப் சைலண்ட் என்ஜாய் பண்ணுங்கிறது அதுதான், எதுவும் அவங்களுக்கு போர் அடிக்கல, வெளியே போகல யாருமே. ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருக்குது. கண்டிப்பாக இதுதான் எல்லா சென்டர்லேயும் ரிசல்ட்டாக இருக்குது இது வரைக்குமே. கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும். தேங்க்யூ.